சந்தோஷம், ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த படத்தில் நிறைய படன்றதை மீறி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அதனால் கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கல, ஸோ அதனால் கொஞ்சம் பதட்டம் ஆகிட்டேன், சாரி. ஜெயண்ணா மெட்ராஸ் டைம்லேருந்தே தெரியும், அட்டகத்தி டைம்லேருந்தே ஜெயண்ணா வந்து அவர் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டைலை பார்க்கும்போதே கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் நம்ம எல்லோரும் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அப்போ வந்து சில பேரோட ஒர்க் நமக்கு பயங்கரமாக பிடிக்கும், பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து என்ன மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஒரு ஒருத்தரோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து. அப்படி ஜெய்யண்ணா ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு ஆள், ஆனால் என்னென்னா நானும் பயங்கரமாக க்ரியேட் ஆகணும் எனக்கு கூப்பிடல அவர், பரவாயில்ல. சூப்பராக ஒர்க் பண்ணுவார், அவர் ஒர்க்கில் வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பார், பயங்கர அக்ரெசிவாக இருப்பார். இதுமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும், எதுவாகட்டும் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணும். அது படத்தோட ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், இல்லை அதோடய ட்ரெய்லர் எல்லாமே. இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லோரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீலில் தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார்ன்ற விஷயம் இருக்குது. எப்போவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்க போகுது, நம்ம வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்கில் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்தனும் நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ண லெமன் லீஃப், அப்புறம் ரஞ்சித் சார், அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கான வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். லவ் யூ ஆல், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், குட் மார்னிங். மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, மீடியில் இருக்கிற விஐபிஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுன்னு எதிர்பார்க்கல. ஓகே, ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, கிளிம்ஸ். அது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன் வந்தது, லைக் வாவ், பாரஞ்சித் சார், அசோக் செல்வன், சோனு, வாவ், இது ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதோட அப்படியே ஐ ஜஸ்ட் வெயிட்டட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ஃப்ரம் ராஜா சார், லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ். கேட்டேன், என்ன என்ன பண்ணுறீங்க, வாட் வாட் யூ வாண்ட் டு டூ, லைக் இல்லை ஸ்டோரி இருக்குது நீங்கள் கேட்கணும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் நியூ ப்ரொடக்ஷனு? இல்லை இல்லை, படம் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், பட் பெரிய புது ப்ரொடக்ஷன் தான். எந்த படம்? ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார், ஓ வாவ், அப்படி ஒரு ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்து மேலே. ஸோ நான் சொன்ன உடனே கண்டிப்பாக நான் கதையை கேட்குறேன். அண்ட் டிரெக்டர் வந்திருந்தார் நரேஷனுக்காக, நரேஷன் எல்லாம் செட் பண்ணிட்டு டிரெக்டர் வந்திருந்தார். அண்டு பார்த்தா ப்ரொடியூசரும் அங்கே இருக்கார், ப்ரொடியூசரும் வந்தார். அண்டு கதை கேட்குறச்ச நரேஷன் போயிட்டுருக்கு, நான் இங்கே ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன், வா வா பண்ணிகிட்ருக்கேன், அங்கே ப்ரொடியூசரும் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அந்த கதை வந்து அவர் ஒரு 100 தடவை கேட்டிருப்பார், இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது. ஸோ ஒரு ஃபீலிங் வந்தது தட் இவங்க வந்து ஜஸ்ட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் மனி, பேஷனுக்காக சினிமா எடுக்கிறவங்க இவங்க. அண்டு தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஃபீலிங் தோணுச்சு எனக்கு. அண்ட் கணேஷ் சார் பற்றி சொல்லி ஆகணும், அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வேறு லெவல். அந்த கதை நரேஷன் முடிச்சோடனால வந்து ஓகே நான் சொல்கிறேன், நான் யோசிக்கிறேன்னா சொல்லவே முடியல. இட் வாஸ் ஸோ குட் தட் உடனே எஸ் சொன்னேன் நான். அதே மாதிரி இப்போ ப்ரொடக்ட் யூ கேன் சி, ப்ளூ ஸ்டார் லுக்ஸ் ஃபண்டாஸ்டிக். ஜெயக்குமார் சார், யூ டன் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப், இட் லுக்ஸ் ஸோ குட், இட்ஸ் ஸோ ஆர்டிஸ்டிக் லைக் திஸ் பெயிண்டிங் சார், ரொம்ப நல்லாயிருக்கு. அசோக் செல்வன், மை குட்னஸ், அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஐ லவ் த ஸ்கிரிப்ட்ஸ் ஹி சூசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, இட்ஸ் ரியலி ரியலி நைஸ். அண்ட் யுவன் கீர்த்தி, ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் யூ கேஸ் லுக் கிரேட். மை டியர் ஃப்ரெண்ட் சோனு, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், அடிக்கடியெல்லாம் பேச மாட்டோம், இருந்தாலும் சோனு மேலே ஐ ஹாவ் ஒரு தனி மரியாதை. இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், எது இருந்தாலும் 100% ஃபுல் டெடிக்கேஷனோடு தான் இறங்குவார். அண்ட் அவரோட நெவர் கிவ் அப், டூ ஆர் டை ஆட்டிடியூட் இஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஸோ அண்ட் சோனு, யூ கைஸ், யூ த்ரீ லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் ஆப்வியஸ்லி டுடே கோவிந்த் வசந்தாஜி ஆல்சோ, யூஆர் அ ஃபேபுலஸ் மியூசிக் டைரக்டர், ஃபேபுலஸ் மியூசிஷியன் சார், திஸ் இஸ் கோன் பி ஃபண்டாஸ்டிக். சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்த்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு வி கோ டு த தியேட்டர் அண்ட் வி சி த மூவி, அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இது இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து எனக்கு தோணுச்சு, திஸ் இஸ் கொண்ட் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபில்ம், இட் இஸ் கொண்ட் பி ஃபண்டாஸ்டிக். லெட்ஸ், தேங்க்யூ. ஸோ ஆல் ஐ வாண்ட் டு சே இஸ் தட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ், திஸ் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் டீம். இந்த படம் வந்து இஸ் கொண்ட் பி 100% சூப்பர் ஹிட். அண்ட் கலை அரசன் ப்ரோ சொன்ன மாதிரி, get ready for success party, start now with self preparation, all the best.
அனைவருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் எல்லாரும் சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியமான படமாக தான் இருக்கு. இயக்குனர் ரஞ்சித் சாரோட இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய பரியேறும் பெருமாளில் தொடங்கி குண்டுவாக இருக்கட்டும், சேத்துமானாக இருக்கட்டும், பொம்மை நாயகியாக இருக்கட்டும், ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பரிமாணங்களை வந்து தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் திரையுலகுக்கும் கொடுத்துட்டே இருக்கு. அந்த விதத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் இயக்குனர் ரஞ்சித் சார். ஒரு அழகான ஸ்கிரிப்டை கருத்துள்ள ஒன்றை வந்துட்டு எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் அது எந்த இடத்துல நிறைவேறும் அப்படின்னா நீலமில் தான் நிறைவேறும் அப்படின்றத கண்கூடாவே வந்து நிறைய ஸ்கிரிப்ட் நான் படித்ததுலேருந்து என்னோடய தொடர்பு எல்லைக்குள்ளேருந்து நான் இதை பார்த்துருக்குறேன். இயக்குனர் ரஞ்சித் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி அறிவு சொன்ன மாதிரி எப்போவுமே மகிழ்ச்சியோடவும் நன்றியோடவும் வந்து இந்த சமூகம் உங்களுக்காக வந்து எப்போவுமே இருக்கும், நன்றியோடு வந்து உங்களை நினைக்கும். கணேஷ் சார், சௌந்தர்யா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஸ்கிரிப்ட் வந்துட்டு அடுத்து நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட் கூட ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, ரொம்ப நன்றி. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கருத்துக்களுக்கு சாந்தனு பிரதர், தமிழ், அசோக் செல்வன், கீர்த்தி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படமாக இது இருக்கும். ராகவ் வந்து நடிச்சிருக்கா, பிருத்திவி, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படமாக இது நிச்சயமாக இருக்கும். இந்திய அளவில் கொண்டு போயிருக்கக்கூடிய சக்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 96 நாங்கள் முதல் முதல்ல ஒர்க் பண்ண படம். 96லேருந்து நான் மூணு பாடல்கள் வந்து பண்ணியிருந்தேன். அந்த மூணுமே வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். அந்த பாடலுக்குள்ள கவிதை என்னால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது கோவிந்த் வசந்தாவோட இசை தான். அந்த இசை எதை கேட்டுச்சோ அதை தான் என்னோடய வரிகளை நான் கொடுத்தேன். அதே மாதிரி தான் ப்ளூ ஸ்டாரும். ப்ளூ ஸ்டாருக்கு ரயிலின் ஒளிகள் டியூன் கொடுத்தப்போ ஜெய் வந்து என்கிட்ட, எங்கள் பருவமா உனக்கு வந்து இது எத்தனாவது படமோ, நிறைய பாட்டு நீ வந்து எழுதிட்ட, ஆனால் அப்போ தான் வந்து முதல் டியூன் தான், ரயிலின் ஒளிகள் தான் முதல் டியூனு, எனக்கு வந்து இது முதல் படம், முதல் டியூனு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சண்டை இருக்கும். அந்த அந்த சண்டை கூட எப்படின்னா நம்ம ஆதரிக்கிற ராமலிங்கம் தோழர் சொன்ன மாதிரி தான், அதில் வந்து ஒரு உரிமை இருக்கும், அன்பு இருக்கும், அதை வந்து எப்படின்னு நம்மளை பதட்டப்படுத்தி விட்டுருவாப்பில். எங்கள் பெரிய எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானது. முக்கியமானதுன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், இருங்க ஜெய், என்னை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் படத்தில் நான் எழுதினேன் நான்னி பாடலுக்கான எந்த மெனக்கடல் இருந்ததோ அது வந்து இப்போ வரைக்கும் ப்ளூ ஸ்டார்லேருந்து, தங்கலான்லேருந்து, கேப்டன் மில்லர்லேருந்து, இனி நான் இப்போ நான் எழுதிட்டுருக்கக்கூடிய படங்கள் வரைக்குமே அது இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றுமே பதட்டப்பட வேணாம். அது ப்ளூ ஸ்டாரோட பாட்டுன்றதை விட உமாதேவியோட பாடல்ன்றதில் நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடல் வந்து பண்ணது. ரொம்ப ரொம்ப நன்றி. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தமிழ் ரசிகர்களுக்கு என்னுடைய பாடல்கள். பாடல்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய அந்த உத்வேகமும் உற்சாகமும் தான் திரும்ப திரும்ப என்னை தமிழ் மீதான காதலையும் தமிழ் மீதான தேடலையும் வந்து எனக்கு ஏற்படுத்தி இருக்கு. அந்த ஏதேன் தோட்டத்தில் அப்படின்ற அந்த வார்த்தையை பற்றி நிறைய நான் யூடியூப்பில் கீழே வந்து பார்த்தேன். நிறைய வந்துட்டு அதுக்கான பொருள் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து தேடி இருக்கிறாங்க. இப்போது 2K கிட்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான அந்த தேடல் வந்து ரொம்ப, அவங்களுடைய ரசனை வந்து இன்னும் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பாடல்களை பொறுத்த வரைக்கும் ரசனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்லாம் கூட நாங்கள் பாடலாசிரியர் சங்கத்தில் வந்து நாங்கள் பேசும்போது அதை பேசியிருக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. தொடர்ந்து வந்து தமிழ் ரசிகர்களுடைய அந்த தமிழ் மொழி மீதான அந்த தேடலும் கவிதை மீதான அந்த உற்சாகம் இருக்குல்ல, அதுதான் தொடர்ந்து எங்களை வந்து இயங்க வைக்குது. இப்போ அடுத்தும் வந்து கோவிந்த் சாரோட நான் பண்ணிகிட்ருக்கிறேன். தமிழ் பிரபா, ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களோட சார்பட்ட பரம்பரையில் நீங்கள் வந்து சாரோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணது, இது அது அடுத்து வரக்கூடிய ஸ்கிரிப்டு எல்லாமே ரொம்ப நன்றி. ஏகாம்பரம், ரொம்ப வாழ்த்துகள் உங்களுக்கும், அனைவருக்குமே வந்து வாழ்த்துகள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு தான் நீலமில் அடுத்தடுத்த படங்கள் லைனப்பில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை கதைகளுமே ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்கும். வரலாறுகளை வந்து புரட்டி போடக்கூடிய விஷயங்களாக வந்து இருக்கும். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் அப்போ கூட பார்த்துருக்கலாம், நிறைய ஊர்களில் கிரிக்கெட்ன்றது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒன்று. அந்த இடத்துல நீ என்ன தான் வந்து நம்ம
சித்தாந்தத்தை வந்து ரொம்ப முக்கியமானதாக ஜெய் வந்து இதில் முன்னிறுத்தி இருக்கிறாரு. இந்த இடத்துல எதுக்குள்ள முரண்கள் இருந்தாலும் இந்த இருவருக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களுக்கு காரணமாக நாம் எதையுமே இன்னும் பார்க்கவே இல்லை. உன்னை பற்றி நம்ம பேசுகிறோம், என்னை பற்றி நான் பேசுகிறேன், அவ்வளோதானே தவிர இதற்கு மேற்பட்ட ஒரு ஒரு அழுத்தமான ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல, எதையும் நாம் உடைக்கணுமோ அதை உடைக்காமல் என்ன நீயும் உன்னை நானுமே பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு சித்தாந்தத்தை வந்து முன்னிறுத்தி இருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் தான் பௌத்தத்தை தான் முன்னிறுத்துறேன் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இப்போது அறிவோட அந்த பாடலில் கூட ரொம்ப சூப்பரான ஒரு மெலடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அறிவு அந்த மெலடி. அதில் வரக்கூடிய கவலை தீயில் வேகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த சொல்லாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தொடர்ந்து நீங்கள் மெலடியும் வந்து எழுதுங்க. அந்த இடத்துல வந்து உங்களுடைய சித்தாந்தத்துலேயோ நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சியிலையும் எந்த இடத்துலையுமே நீங்கள் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. வாழ்த்துகள் ஜெய். தொடர்ந்து இயக்குனர் ரஞ்சித் சார் அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய இயக்குநர்களுக்கு களம் அமைச்சு கொடுத்துட்ருக்கிறாரு, ரொம்ப நன்றி. அது ஊடக நண்பர்கள் பறந்துபட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான், அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையை வந்து நான் இப்போது சகாப்தமாக பார்க்குறேன். ஏன்னா இதே ஜனவரி மாதத்தில் ஒரு 12 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்ன இருக்கிற அட்டகத்தி படம் வந்துட்டு இங்கே ஆடியோ லான்ச், இதே ஸ்டேஜில். அது என்னென்னா, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் நம்ம நல்ல விரும்பக்கூடிய சகோதரர், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகக்கூடிய, அண்ணன் தம்பியாக வாழ்ந்த, கல்லூரியிலிருந்து நட்பு பாராட்டி வந்த ஒரு சகோதரர் இயக்குனராக, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் பேரில் இயக்குனராக டைரக்டர் ரஞ்சித் சித் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தேன். இப்போது அதே இயக்குனர் ரஞ்சித் இன்னைக்கு தமிழ் சினிமாவை வேறு ஒரு தளத்துக்கு நகர்த்தி சென்று தன்னை ஒரு ப்ரொடியூசராகவும் நிலைநிறுத்தி கொண்டு, தயாரிப்பாளர் ரஞ்சித் அங்கே இயக்குனராக ஜெயக்குமார் பேர் வரும்பொழுது இதை என்னால் எமோஷ்னலாக பார்த்தேன் நான் அதை. ஏன்னா இப்போ நான் இப்போ நானும் ரஞ்சித், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியில் ரஞ்சித் நானும் நண்பர்கள் அப்படின்னு தான் நிறைய திரைப்படங்களுக்கு தெரியும். ஆனால் ஜெயக்குமார் தான் ரஞ்சித்தோட ரொம்ப நெருங்கிய காதலன் மாதிரி அவங்க இருவரும், மூன்று பேர் ஆக்சுவலாக, தினகர், ஜெயக்குமார், ரஞ்சித், இவங்க மூணு பேரும் வந்துட்டு காதலர்கள் மேலே தான் சுற்றிட்டு இருப்பாங்க கல்லூரியில். இப்படி ஒரு நண்பனுக்கு அந்த கல்லூரி கால நட்பு இப்படியாக ஒரு சமூகத்தில் வேற ஒரு தளத்துக்கு சமூகம் பயன்பெறுவதற்கு இயக்குனர் ஜெயக்குமார், தயாரிப்பாளர் ரஞ்சித் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருந்தது. இந்த மேடை, இந்த மொமெண்ட் எனக்கு வந்துட்டு பெரிய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் அதை பார்க்குறேன். நாளைக்கு ஜெயக்குமார் நாளைக்கு இதே இடத்துல வரலாம், இதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம். அதனால் நட்பு வந்துட்டு வேறு ஒரு இடத்துல போய் வேறு ஒன்றா மாறுறது இருக்குல்ல, அதுக்கான சாட்சியாக தான் நான் அந்த மேடையை பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை தாண்டி ஜெயக்குமார், ஜெயக்குமாரை பற்றி இங்கே சொல்லணும்னா ரொம்ப அக்ரெசிவானன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் கலையரசன். ஆக்சுவலாக அந்த அக்ரெசிவ்ன்றது எப்படின்னா அன்பாக இருக்கும், வேற மாதிரி இருக்காது, அன்பாக இருக்கும், அது ஒரு ஒர்க்காக இருக்கும், இப்படி தான் இருக்கும் அவருடைய அக்ரெசிவ். ரொம்ப ஒரு வேலை எடுத்துக்கினா அதில் வந்து ரொம்ப நேர்த்தி, அதாவது நேர்த்தியினுடைய உச்சபட்சத்துக்கு போய் நின்று பார்ப்பார். சார்பட்டாவில் வந்துட்டு ஆக்சுவலாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்குற ஒரு ஆளாக ஜெயக்குமார் இருந்தார். எனக்கு சார்பட்டா படத்தில் இப்படியான ஒரு பேர் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஜெயக்குமார் மிக முக்கிய காரணம். அது வந்துட்டு எனக்கு எப்படின்னா சும்மா ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட, இது கேட்டிருப்பார் ரஞ்சித், ஒரு ஒரு ரோஜா பூ வேணும்ல, அந்த ரோஜா பூ 10 ரோஜா பூ வந்தால் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவார் அவர். ஒரு ரோஜா பூ இல்லைங்க, அவர் சொல்லியே இருக்க மாட்டார், இல்லைங்க அது அவன் அதை சொல்லலைங்க, நீங்கள் வேறு அது வேறங்க அது அப்படின்னு, இல்லை ஜெய் எனக்கு தெரியணுமே, இல்லை இல்லை உங்களுக்கு இல்லை இல்லை அவன் வேற ஒன்று சொன்னான் அப்படின்ட்டு போட்டு பரட்டி எடுத்துட்டாப்புல. அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியாக, அதாவது எல்லாத்தையுமே வந்துட்டு அதிகமாக கொடுப்பாப்புல, அன்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அதிகமாக கொடுத்துன்னு இருப்பார். ஏன்னா நான் ஜெயக்குமாரை வந்துட்டு ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு கனெக்டான ஒரு ஆள். நான் கல்லூரியில் சேர்ந்து முதல் நாள் வரைந்த ஒரு மாடல் ஜெயக்குமார், நான் முதல் முதல்ல வரைஞ்ச மாடல், அதாவது கல்லூரி மாடல் இல்லாத வேறொருத்தனை வரைவேல, அப்படி வரைஞ்ச ஒரு ஆள் வந்துட்டு ஜெயக்குமார். அவர் அனிச்சியாகவே என்கிட்ட வந்துட்டு கனெக்ட் ஆனார், என்கிட்ட பேசினார். அவர் ஒரு தோற்றமே வந்துட்டு வேறு மாதிரி இருப்பார். அப்போது அதில் வந்துட்டு எனக்கு வரையணுன்ற ஆள் இன்ட்ரெஸ்ட்லாம் முதல் முதல் வரைஞ்ச ஒரு நபர். அப்படி அவர் எதை எடுத்தாலும் ஒரு நேர்த்தியாகவே அதை வந்து கையாள்வார்.
அது அதாவது இவர் இந்த இடத்த வந்து நிற்பாருன்றதுலாம் நான் வந்துட்டு ஆக்சுவலாக அதை முதல்ல முடிவு பண்ணது தான். ஏன்னா அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச தோல்வியே வந்துட்டு பார்க்காத ஒரு ஆள் நினைக்கிறேன் ஜெயக்குமார். சாதாரணமாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசரை தேடுறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சாதாரணமாக டக்குன்னு ஒரு ப்ரொடியூசரை அவருக்கு மாத்திரம் கிடையாது, நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரொடியூசரை வந்துட்டு கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆள் அவருக்கு வந்துட்டு இந்த வெற்றி என்பது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே, ஏன்னா வெற்றி சுலபமாக வருது என்பது அதுக்கு பேர் சுலபம் கிடையாது, பின்னாடி அவர் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கிறான்ற அர்த்தம். அதனால் அவருக்கு இந்த வெற்றி எளிதாக கிடைத்து விட்டது. இன்னும் சில எந்த விஷயம் கிடைத்தாலும் அதை எளிதாக அட்டன் பண்ணுவார் அவர், ஏன்னா அதில் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக அவ்வளோ நேர்த்தியாக இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அந்த படத்தோட கதையாசிரியர் கூட கதையில் ஒர்க் பண்ண தமிழ் பிரபா, தமிழ் பிரபா வந்துட்டு இன்றைக்கி தமிழ் சினிமாக்களில் இருக்கிற இயக்குநர்கள் தேடப்படக்கூடிய எழுத்தாளர்களில் கதையாசிரியர்கள் மிக முக்கியமான கதையாசிரியர் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உமாதேவி, உமாதேவி வந்து அதே மாதிரி இங்கே சொன்னார், இந்த தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளர் வந்துட்டு உமாதேவி பற்றி சொன்னார். அது இன்றைக்கி வந்துட்டு தமிழில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறோன்னா மனித மனங்கள் என்பது இன்றைக்கி இருக்கிற எளிய மனங்களின் எளிய மனிதர்களினுடைய வாழ்க்கையை கொண்டாட்டமாக அது அழகான தமிழில் இன்றைக்கி கடத்தக்கூடிய அறிவு உமாதேவி கிட்டே இருக்குது. அவர் எல்லா படங்களுக்கும் மிக நேர்த்தியாக எழுதி கொண்டு வருகிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெயரகு என்னுடைய அசிஸ்டண்ட், இன்றைக்கி வந்துட்டு இந்த மேடையில் உட்காந்துருக்கிற ரொம்ப பெருமையாக இருக்குது. அவனும் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கில் வந்துட்டு ரொம்ப நேர்த்தியாக பண்ணக்கூடிய ஆள். அதாவது ஒர்க்குன்னு எப்பயுமே வந்து நான் அவனை நிறைய டைம் வந்து திட்டிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், எல்லாமே இந்த மேடைக்காக தான்ன்றத நான் இந்த இடத்த வந்துட்டு அவனுக்கு நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படக்குழுவினருக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எப்படி நிறைய பேர் பேசணும், எனக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் என்னென்னா நான் இங்கே உட்காந்துருக்கிற ஜெயன் நான் என்ன பேச போகிறாருன்னு கேட்குறது தான். அவரோட பதட்டத்துக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு ஜெயண்ணை வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி. எனக்கு ஜெயண்ணை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி. எனக்கு இன்னொன்று முக்கியமாக என்னென்னா வலியும் வேதனையும் வந்து கடத்திடலாம் எனக்கு தெரிஞ்சு. அது கொஞ்சம் இப்போ வலி வேதனையை சொல்கிறத தாண்டி ஒரு கொண்டாட்டத்தை சொல்கிறது இருக்குல்ல, நம்மளோட என்னோட கொண்டாட்டத்தை நான் தாண்டா சொல்லுவேன்னு இந்த படத்தில் வந்து ஜெயன் அந்த கொண்டு போயிருக்கிறாருங்கிறது நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித்தனை. இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நீலம் ப்ரொடக்ஷன் படம் அப்படின்னாலே இது ஏதோ ஒரு சாருக்கான படம், யாருக்கோ ஒரு இவங்களுக்காக தான் இந்த படம் எடுத்தாங்க, அவங்களுக்காக தான் படம் எடுத்தாங்கங்கிற தாண்டி இது மக்களுக்கான படம். நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டாட தவிர்த்துட்டு ரொம்ப லேட்டாக அப்புறம் நீங்கள் இழந்த பிறகு வந்து அதை கொண்டாடுவோம் அவங்கள பற்றி பேசுவோன்னீங்கன்னா அதெல்லாம் இப்போ சமீபத்தில் சொல்லப்போனால் அப்படி சொல்லப்போனால் நம்ம இவர் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அவரை நீங்கள் வேறு மாதிரி கொண்டாடுறீங்கல்ல. ஒரு விஷயத்தை என்றைக்கு நீங்கள் கொண்டாடணுமோ நீங்கள் கொண்டாடிடணும். அது மாதிரி பாரஞ்சித்தனனை வந்து நாங்கள் கொண்டாடுறோம், இங்கே இருக்கிற எல்லா மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி அவரை கொண்டாடுற நாள் வந்துட்டு இருக்கு நீலம் ப்ரொடக்ஷன். ஏன்னா ஏன் இந்த இடத்துல இப்போ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், இங்கே நடிச்சிருக்க நடிகர் நடிகைகள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், டெக்னீஷியன் எல்லாருக்கும். முக்கியமாக இங்கே வந்து இப்போ ப்ளூ ஸ்டார் இப்போ அடுத்தடுத்து படங்கள், இப்போ நீலம் ப்ரொடக்ஷன்லேயே அடுத்தடுத்து படங்கள் இருக்குது, இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த படங்கள். ரஞ்சித் அண்ணனுக்கு வந்து எந்த கட்டாயமும் இல்லை, ஈஸியாக வந்து ஒரு 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 பெரிய ஹீரோ கிட்ட டேட் வாங்கி ஒரு கமர்ஷியலான படம் நீலம் ப்ரொடக்ஷனில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, அவர் ஈஸியாக நாளைக்கு அது பண்ணிடலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு சொல்லணும், அதை தாண்டி என்னோடய வழியை சொல்லணுங்கிறத தாண்டி என்னோடய கொண்டாட்டத்தை சொல்லணும்னு அவர் செய்கிறது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான விஷயம். அது நானே பாராட்டக்கூடாதுல்ல, கிட்டத்தட்ட என்னையே நான் பாராட்டிக்கிற மாதிரி அது. இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. ஜெயண்ணா சீக்கிரம் நிறைய பேசணும். நன்றிண்ணா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பேசுறது. நான் என்னென்னா ஜெயக்குமார் வந்து நாம் பார்த்த மனிதர்களை ரொம்ப உண்மையான ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள். ரஞ்சித் தோழர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக சண்டை போடுற ஒரு ஆள். இருந்தாலும் வந்து அவர் ஓவியக் கல்லூரியில் படிச்சிருந்தார். நான் ரொம்ப நாள் பழக்கம். ஒரு நாள் ஜெய்கிட்ட கேட்டேன், நீ ஓவியர்னு சொல்கிற ஒரு கோடு போட்டு கூட நான் பார்த்து கிடையாது, ஆனால் எப்போ பார்த்தாலும் சினிமா பற்றியே பேசிட்டு இருக்கிறேன் ஏதோ அப்படின்னு பார்த்தா அவன் எப்போ பார்த்தாலும் சினிமா பற்றி தான் பேசினு இருப்பான். சினிமா அந்த டேரக்டர் படம் பார்த்தேன் இந்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஒரு நாள் நான் கேட்ட பிறகு சொன்னால், நான் ஓவியம் வந்து கொஞ்ச நாளாக வரையறதில்லை, ஓவியர்னா என் டைம் வரைஞ்சினே இருக்கணுமா, நான் ஒரு 10 வருஷமாக வரையறதில்லைன்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், நானும் ஒரு ஓவியர் தான் அப்படின்னு.
ஏன்னு கேட்டோம், நான் ஒரு 25 வருஷமா வரையறதில்ல. நான் ஒரு வேலைய அண்ணா ராமலிங்கம் சொன்னது 100% உண்மை. பெரும்பாலும் ஒரு நண்பரா டைரக்டரா ப்ரொடியூசரா இருக்கிற பட்சத்துல எல்லா விதமான உரிமையும் எடுத்துக்க முடியும். ஆனா வந்து ஜெய் தினகர் ரெண்டு பேரும் அவருடைய நெருங்கிய நண்பர்கள், வேற மாதிரி திட்டிக்கிற ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒரு நாள் கூட அந்த கேரவனுக்கோ மற்றதோ உரிமையே எடுத்துக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு இடத்த தலை பிடிச்சு அழுதுன்னு இருப்பான், ஏதாவது ஒரு இடத்த ஃபோன் பேசின்னு சண்டை போட்டுன்னு இருப்பான். அதை மாதிரி ரொம்ப எந்த விதமான சலுகையும் எடுத்துக்காம தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கிற ஜெயக்குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது இங்கே இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய தோழர்கள் தான், ரொம்ப நெருக்கமானவங்க தான். தோழர் அசோக் செல்வன், கீர்த்தி, சந்திர தோழர் எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச டீம் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ஏற்கனவே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு, மீண்டும் அதை வந்து நிறைவு செய்யும் மிகப்பெரிய வெற்றியை நீளத்துக்கு பெற்றுத்தரும் என்பதையும், பெரும்பாலும் காலம்தான் வந்து படைப்பை உருவாக்குது, ஆனால் ஒரு கலைஞன் அந்த காலத்துக்கு மீறி தன்னுடைய வரலாற்றையும் உணர்ந்து எதிர்கால சமூகம் எப்படி இருக்குன்றதை வந்து ஒரு படைப்பினுடைய படைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞரிடம் கலைஞர் தான் தோழர் ப. ரஞ்சித். அவருக்கும் வாழ்த்துக்குரிய நன்றிக்குரிய விடைபெறுகிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசணும், அதனால் முதல்ல விழாநாயகன் இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள். இசைக்குழுவினர்களுக்கு, பின்னணி பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அது இந்த டீசர் ட்ரெய்லர் பாட்டு எல்லாம் பார்க்கும்போது பயங்கர எனர்ஜியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து 11 வயசில் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து இருந்து இப்போ வரைக்கும் வளர்ந்துருக்கிறது வந்து சென்னை பட் ரோடு ஃபுல்லாக கிரவுண்டு சூழ வாழ்ந்துருக்கிற ஒரு இடம். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பட் கிரவுண்டுன்னு ஒரு கிரவுண்டு இருக்குது. அந்த கிரவுண்டில் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆளுங்க, ஆலந்தூர், ஆதம்பாக்கம், நந்தம்பாக்கம், ஈக்காட்டங்கள் அப்படின்னு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் சனி ஞாயிறில் அந்த பட் கிரவுண்டில் விளையாடுவாங்க. பிச்சு பிடிச்சி வச்சுன்னு அதை இன்னொருத்தவங்க விளையாட கொடுக்கறதுல கூட ஒருத்தர் பெரிய பிஸ்னஸாக கூட பண்ண முடியும் அந்த இடத்துல, அவ்வளவு கூட்டமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பீரியடு அந்த கிரிக்கெட் சம்மந்தமானது பல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து அது பர்சனலாக ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகுது. அது ஒரு பெரிய சம்பவம், அது பின்னால் இருக்கும் கண்டிப்பாக. நீலம் ப்ரொடக்ஷனால் கண்டிப்பாக அதில் ஒரு மக்களுக்கான அரசியல் பார்வை ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வெறும் விளையாட்டாக மட்டும் கடந்து போகாமல் சமீபத்தில் கூட ஒரு பதிவில் பார்த்தேன், அந்த பதிவும் எனக்கு அதை இந்த இடத்துல பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஒரு சென்னை 28 படத்தில் கிரிக்கெட் சார்ந்த ஒரு படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சு இன்றைக்கி வந்து இவர் பெரிய ப்ரொடியூசராக மாறி இருக்கிறாரு. அது ஸ்போர்ட்ஸ் சார்ந்து தன்னோட உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காருன்னு ஒரு மீமாக கூட வந்தது, யார் போட்டாங்கன்னு தெரியல. அது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஒட்டுமொத்த குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ப்ளூ ஸ்டார் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நண்பர் ரஞ்சித் பிரதர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அட்டகத்தி வெங்கட் பிரபு அண்ணன் ஒரு நாள் வந்து ஒரு படம் பிப்ரவரி 2012 ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம், பிப்ரவரி ஒரு 10 தேதி, ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் இந்த படத்தை வந்து பாருங்கன்னு ஸ்டுடியோ கிரீனில் இருக்கும் பொழுது சொல்லியிருக்காரு. அப்போது ஞானவேல் சார், நான் எல்லாம் போய் படம் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து உலகம் பூரா நண்பர் ரஞ்சித்துக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. எனக்கு ஒரு பெருமை இருக்குது, அட்டகத்தி படத்தோட மிகப்பெரிய முதல் ரசிகன் நான். அட்டகத்தி படத்தை ஒரு ப்ரிவியூவாக பார்க்கும் பொழுது ப்ரிவியூங்கிறத மறந்துட்டு எவரி சீன் கிளாப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு மிகச்சிறந்த கலைஞன், மிகச்சிறந்த கலைஞன் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாரு அப்படிங்கிறது தான். அந்த அட்டகத்தி அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய கலைஞனை, மிகச்சிறந்த கலைஞனை நமது இண்டஸ்ட்ரிக்கு தந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அந்த அட்டகத்தியிலேருந்து எத்தனை கலைஞர்கள் வந்தாங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் பங்கு பெற்ற அத்தனை பேருமே பிற்காலத்தில் மிகப்பெரிய கலைஞர்களாகவும் மிகப்பெரிய ஜாம்பவான்களாகவும் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க. அந்த அட்டகத்தி பிப்ரவரி 17 ரிலீஸ் ஆக இருந்த அட்டகத்தி படம் ஸ்டுடியோரி நிறுவனத்தினால் வாங்கப்படுது. வாங்கிட்டு படம் வந்து பிப்ரவரி 17 ரிலீஸ் பண்ணலை. அந்த படத்தை மிகச்சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த குழுவோட எண்ணமாயிடுச்சு. ஏன்னா மிகப்பெரிய அந்த படம் வாங்கினதில் மிகப்பெரிய விமர்சனங்கள்,
என்னன்னா அந்த படத்தை வந்து எனக்கு என்னென்ன ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருப்பேன். நானும் தலையும் கிட்டத்தட்ட அவ்வளவு பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து ஃப்ரேமில் இந்த ஃப்ரேமை எடிட் பண்ணலாமா அப்படின்னா நான் தான் போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஃப்ரேம் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பேன். அப்போது அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே நான் வந்து தலைவரை கட்டி பிடிச்சிட்டு, ஒரு மிகச்சிறந்த படத்தை கொடுத்துருக்கீங்க, மிகச்சிறந்த காதல் திரைப்படம், மிகச்சிறந்த அரசியல் திரைப்படம் அப்படின்னேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அட்டகத்தி திரைப்படத்தை காதல் திரைப்படமாக பார்த்தா அந்த ஆங்கிளில் பார்க்கலாம், ஒரு அரசியல் திரைப்படமாக பார்த்தா ஒரு அரசியல் திரைப்படமாக பார்க்கலாம். அப்போது அந்த படம் வெளியானதுக்கு பிறகு நிறைய அந்த படம் வெளியாகிறதே வந்து எப்படின்னா August 15th தான் படம் ரிலீஸ் ஆகுது, படத்தோட பாடல்கள் வெளியீடாகுது. வெளியானோன்னா பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டு வந்து ஆசை ஒரு புல்வெளி வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த நிறுவனம் வந்து அந்த படத்தை வந்து அந்தளவு எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு சேனலில் சேனலை ஓப்பன் பண்ணாலே அட்டகத்தியோட விளம்பரம் தான் வந்து நிற்கும். தலைவா தமிழ்நாடு பூரா உலகம் பூரா அட்டகத்தி உங்களோட படைப்பு வந்து அங்கே நிற்குது அப்படின்னப்ப அவர் வருத்தத்தோட ஒரு விஷயம் சொன்னார், உங்களுக்கு தெரியாது நான் பிறந்த ஊரில் பல இடங்களில் டிவி பார்க்குறதே நிப்பாட்டிட்டாங்க கடைசி ஒரு வாரமாக, என்னோட படத்தோட பாடல்களையும் இதையும் திரும்ப திரும்ப பார்க்க முடியாமல் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு பிறகு மெட்ராஸ். அப்போது நானும் அவரும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நிறைய இப்போ ஒரு மெட்ராஸ்க்கு பிறகு ஒரு சின்ன திரைப்படம் பண்ணுவோம், ஒரு அரசியல் ரீதியான திரைப்படம் தான் அது, நான் தயாரிப்பாளர் நீங்கள் தயாரிப்பாளராக இருந்தீங்க நான் இயக்குனராக இருந்துட்டு பண்ணித்தரேன், எனக்கு பைசாவெல்லாம் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் அப்போ பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட அவரோட வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவர் கலையை வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு காதலன். நான் அவர்கிட்ட கேட்டேன், தலைவா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலை முன்னெடுக்கிறீங்க, இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்குது, அவர் வெற்றி பெற்றதுனால அதை சொல்லலை, அன்னைக்கு ஒரு அட்டகத்தி வெளியாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன விஷயம் அது, ஒரு மிகப்பெரிய அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க, நீங்கள் மிகச்சிறந்த கலைஞன், நீங்கள் எத்தனை படம் வேணாலும் எடுக்க முடியும், எத்தனை ஹிட்டு வேணாலும் கொடுக்க முடியும், நாளைக்கு நீங்கள் நினச்சா ஒரு யூனிவர்சிட்டியே கட்ட முடியும், வர்த்தக ரீதியான படங்களை எடுங்க, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நீங்கள் பேசக்கூடிய அரசியல் உங்களுடைய கலைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சாதகமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. இது வந்து 2012 நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் வந்து டைரக்டரா படம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரல, நான் படம் பண்ணேன்னா என் மக்களுக்கான நான் சொல்ல வந்த அரசியலை சொல்றதுக்கு மட்டுமே நான் இயக்குனராக இருப்பேன், அதை சொல்ல முடியாதுன்னா படம் பண்ணாம கிளம்பிடுவேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இது வந்து பாசிபிளான்னு நினைச்சேன், அதை சாத்தியமாக்கி காட்டினார். ஒரு அட்டகத்தி டைம்ல நான் இப்படி ஒரு அரசியலை செய்வேன், இப்படி ஒரு அரசியல் திரைப்படத்தை தான் எடுப்பேன், 2012 சொல்லும் போது இவர் இப்படி சொல்றாரே இது பாசிபிளா, ஒரு மிகச்சிறந்த கலைஞன், என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு மக்கள்கிட்டேருந்து இருக்கும், இவர் எப்படி அதை வந்து நிரூபிக்க போறாருன்னு நினைச்சேன். மூணாவது படத்துல வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு இயக்குனார், அவரோட உயரம் வந்து அது கிடையாது, நான் அதை விட அவர் ஆச்சரியமா பார்க்கிறது, தான் சொல்ல வந்த அரசியலை தான் சொல்றதோட நிப்பாட்டாம அதுக்கு ஒரு மிகப்பெரிய களத்தை அமைக்கிறார் நீலம்னு. எத்தனை கலைஞர்களை வந்து இவர் உருவாக்குறார். நான் வியந்து பார்த்த கலைஞன் நண்பர் ரஞ்சித், மிகச்சிறப்பா மிகப்பெரிய மிகப்பெரிய ஜனநாயகவாதி, எதை பத்தி வேணாலும் பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ஒரு நாள்லாம் வந்து 12:30 உட்கார்ந்து விடிய காலம் 3 வரைக்கும் அவரோட அலுவலகத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய ஜனநாயகவாதி, இவர் வந்து ஏதோ ஜெயிச்சுட்டு நான் இந்த அரசியலை பேசுவேன் இப்படிதான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலைங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அட்டகத்தின்னு ஒரு திரைப்படம் வெளிவாகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை
நான் சார்ந்த அரசியலை பண்ணுவதற்காக மட்டுமே இந்த படத்தை நான் வந்து திரைத்துறையில் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கார். இத்தனை கலைஞர்களை கொடுத்துருக்கிறார். அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், இப்போது ப்ளூ ஸ்டார் படத்தில் வந்து இதோட இந்திய விநியோக உரிமையை வந்து நான் பெற்றிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மிக நேர்த்தியான திரைப்படமாக, எல்லாராலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக, அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்திருக்குது. இந்த திரைப்படத்தில் என்னோட சகோதரன் அசோக் செல்வன் முக்கிய லீடாக நடிச்சிருக்காங்க. எனக்கு பிரச்சனையே என்னென்னா, என்னோட சகோதரின்னு சொல்லிட்டு கீர்த்தி பாண்டியனை வந்து ரொம்ப நாளாக என்னோடய தங்கச்சின்னு சொல்லிட்டு இருப்பேன். ரொம்ப நாளாக தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அசோக் செல்வன், அவங்க ரெண்டு பேரும் இப்போ மேரேஜ் ஆகிட்டாங்க. நிறைய நேரத்தில் அவங்கள என்ன மாதிரி பேசுகிறதுனே எனக்கு தெரியாது. ஃபோனில் பேசினா கூட இந்த பக்கம் தங்கச்சி அந்த பக்கம் தம்பி அப்படின்னு என்னால் பேசுகிறதுக்கு சிரமமாக இருக்குது. ஒரு மாதிரி அவ்வளோ அவ்வளோ பேஷனேட்டான ஹீரோ அண்ட் ஹீரோயின். சமீபத்தில் கண்ணகின்னு ஒரு திரைப்படம், ஒத்தையாளா அந்த அவங்க கீர்த்தி பாண்டியன் வந்து அந்த படத்தை எடுத்து கொண்டாடணும்னு நினச்சாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம்ண்ணா, அப்படி ஒரு படம்ண்ணா, அவ்வளோ ரசித்து ரசித்து எடுத்திருக்காங்க, ரசித்து ரசித்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி படத்தை பற்றி அவ்வளவு பேசிகிட்டு இருப்பாங்க. தம்பி அசோக் செல்வன் அவரோட இரண்டு படங்கள் முன்னாடி வெளியிட்டிருக்கேன். முதல் படம் ஓமை கடவுளே, இரண்டாவது படம் போர்த்தொழில், மூன்றாவது படம் ப்ளூ ஸ்டார் ஹாட்ரிக். நாங்கள் ரெண்டு பேருமே ஹார்டிக் சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். சாந்தனு பிரதர், பிருத்திவிராஜ் பிரதர் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. அருண் பிரதர் எல்லாம் டீமாகவே நம்ம அட்டகத்தி டைமில் எல்லாம் நம்ம ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் தம் பிரதரோட அவ்வளவு பேசிகிட்டு இருப்போம். ஒரு மாதிரி ஒரு குழுவாக பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இதை விட ஒரு பாசிட்டிவான படம் வராது, நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த திரைப்படத்தை இந்தியா முழுவதும் எந்த அளவு மிக சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ எனது நிறுவனம் செய்யும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னா, எல்லா படத்துலையும் இந்த மாதிரி ஒரு தருணங்களில் வந்து எல்லாம் அந்த வார்த்தையாக இருக்கும். எனக்கு வந்து என்னென்னா, சில கேரக்டர்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஆடியன்ஸுக்கு வந்து இது வந்து ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும், தேட்டரில் கை தட்டுவாங்க, இந்த படம் நல்லா வரும், இப்படிங்கிற பல விஷயங்களெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் பொழுது August 15th ஷூட் ஆரம்பித்தோம். August 12th எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபோன் வருது. அன்னைக்கு காலைல ஸ்கிரிப்ட் படிக்கிறேன். ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. தெரியல, அவ்வளோ முக்கியமான ரைட்டிங், அதுக்கு ஜெய்க்கும் தமிழ் பிரபாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து இம்மானுவேல். ஐம் பிளஸ்ட். Love you all. ஸோ படம் பண்ணியிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பேச வேண்டியது இருக்கு. இந்த படத்தோட வெற்றி விழாவில் அதை கண்டிப்பாக பேசுவோம். அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டாருக்காக எனக்கு கால் வந்து நான் ஆஃபீஸ்க்கு போன போது, என்ன இதுக்கு முன்னாடி நான் ரஞ்சித் சார் கூட பண்ண படங்கள்லாம் எங்கள் இயக்குனர் ஜெய்யும் வேலை பார்த்துருக்காரு, என்ன அது அவருக்கு தெரியும். பட் இருந்துமே என்னை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரியே பார்த்தாரு. பார்த்துட்டு, இது ரொம்ப முக்கியமான கேரக்டரு, இது எங்கள் அம்மா பற்றி, ரஞ்சித்தோட அம்மா பற்றி, இந்த ஸ்கிரிப்டை படித்த அத்தனை பேருமே வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் ரஞ்சித் பாரு, நீ தான் பண்ணுறேன்னு எனக்கு வந்து PDF அமைச்சிருக்காரு அப்படின்னாரு. அது எனக்கு எப்படி எடுத்துக்கிறது தெரியல, ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு பில்டப் கொடுத்து அந்த இடத்துல வந்து ஐ ஃபெல்ட் தட் ஹி வாஸ் நாட் ஹாப்பி தட் ரஞ்சித் சார் வந்து என் பேர் போட்டு அமிச்சார்னு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சுது அவரை நான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு ஷாட்டு முடித்து அவர் முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்குற வரைக்கும் அந்த சீன் பேப்பரை அவர் பச்சை கலர் ஃபைலில் போட்டு கொடுத்தாங்க. அதை தூக்கிட்டே சுற்றுனாங்க எல்லா ஷூட் ஸ்பாட்டுக்குமே.
அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து இ வாஸ் நாட் எடுத்தோன்னு உனக்கு கன்வின்ஸ் ஆகவே மாட்டார். அண்ட் இந்த மேடையில் நான் வந்து ரஞ்சித் சார்க்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட கேரியரில் ஒரு ஒரு படி நான் மேலே போனதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் என்னை ரெஃபர் பண்ண இல்லை அவர் எனக்கு கொடுத்த படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஒரு ஒரு படமும் வந்து பெரிய நம்பிக்கையோடு தான் பண்ணுறோம். இந்த படம் எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எப்போவுமே அதை முன் வச்சு தான் நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ப்ளூ ஸ்டார் கண்டிப்பாக அதை எங்களுக்கு எல்லாருமே பண்ண போகுதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் எவ்ரி திங் ஹஸ் பீன் அ ஆடியன்ஸ் அதை அந்தளவுக்கு கொண்டாடி இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் ஃபிலிமில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஹாப்பி. பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட மூவினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நல்ல ஃபிலிமில் என்னையும் ஒரு பார்ட்டாக்னு டிரெக்டர் ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த படத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு காரணமே டிரெக்டர் ஜெயும் ரைட்டர் தமிழும் தான். அவங்க தான் பேசி பேசி இந்த பொண்ணு அது ஒரு சின்ன ரோல் தாம்மா, ஆனால் அந்த பொண்ணு அப்படிமா இப்படிமா இதை பண்ணணும், இதை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெருசாக எதோ பேசி பண்ண வச்சுட்டாங்க. ஆங்கர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு டிரெக்டர் ஜெய் வந்து அவரோட காதலையும் தந்து ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல நிறைய காதல்களை வாட்ச் பண்ணியிருக்காரு போல, அதனாலதான் அவ்வளவு டீடைல்ஸ் இருக்குன்றாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, படத்துல வந்து எல்லாமே அவரோட லவ் தான். நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நீங்க படத்துல பாக்குற எல்லா லவ்மே அவரோட தான் ஆக்சுவலி. சோ ஊடக நண்பர்கள் உங்களோட ரிவ்யூஸ் வந்து நிறைய விஷயங்களை மாத்தும், நிறைய பேரோட லைஃப சேஞ்ச் பண்ணும். சோ நல்ல படம் பிடிக்கும் உங்களுக்கு, ஆல்ரெடி சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. அண்ட் அசோக் சில்மன் கீர்த்திக்கு எல்லாம் இந்த ஃபிலிம் ஒரு கரியரில் ரொம்ப நல்ல படமாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். அதே போல் எஸ்பெஷலி டிரெக்டர் ஜெய், சாந்த்னு, பிருத்வி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லை அதனால எனக்கு தெரியல. மற்றபடி இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நாளுக்காக எல்லாரும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி ப்ளூ ஸ்டார் வந்து 25th ஆஃப் ஜனவரி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். சாம்ன்ற கேரக்டர் நான் நடிச்சிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரி டேரக்டரோட அவரோட கேரக்டரை கொஞ்சம் அப்படி இப்படி மாடிஃபை பண்ணி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாப்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் என்னோட பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கோவிந்த் வசந்தா அவர் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கான காரணம் இந்த ரயிலின் ஒளிகள் தான். ஸோ எங்கே போனாலுமே ரேடியோலையும் சரி டீ கடையிலையும் சரி அதான் ஓடிட்டுருக்கு. தேங்க் கோவிந்த் வசந்தா. என் படத்தில் நடித்தவங்க எல்லாருக்குமே மை பெஸ்ட் விஷஸ். நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய என்டர்டெய்னிங் ஃபிலிமாக அமையும். வி ஆர் ஆல் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட், வெரி எக்ஸைட்டட் டு. தேங்க்யூ, தேங்க்ஸ்.